வணக்கம். ஜிதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். 2026 அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இதற்கு உழைக்கும் மக்கள் கழகம் துணை நிற்கும். நிறுவனத் தலைவர் தேக்கமலை கரூர் மேதின கூட்டத்தில் பேசினார். இனி விரிவான செய்திகள். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமம் டபுள் டேங் அருகே உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகம் சார்பில் மேதின விழா பொதுக்கூட்டம் கரூர் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிற்சங்க பிரிவு மாநில செயலாளர் முருகன், மாநில துணை பொதுச் செயலாளர் பாலமுருகன், மாவட்ட தலைவர் தர்மராஜ், சிறப்பு அழைப்பாளர்களாக சமூக ஆர்வலர் அன்பழகன், வன்னியர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் சக்தி படையாட்சி, சமூக நீதி கட்சி கூட்டமைப்பைச் சேர்ந்த ராயனூர் முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேதின கூட்டத்தில் உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தேக்கமலை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். எனக்கு எங்களுடைய ஓட்டு எதற்கு, எங்களுடைய உரிமைகளை வழங்காததற்காக நாங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற மாட்டோம் என்று முடிவெடுத்தோம். ஆனால் அந்த முடிவு விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் இந்த தேர்தல் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு புதியதாக வந்திருக்கக்கூடிய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். திராவிட கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க, அவங்க ஜாதி கட்சி, மத கட்சி, இன கட்சி, அதெல்லாம் நிலையா கிடையாது. அவங்க அரை மணி நேரம் எங்களுடைய சமுதாயத்துடைய கோரிக்கைகளை உன்னிப்பாக அந்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டார். கேட்டு அதற்கு விடையும் சொன்னார். நிச்சயமாக உங்கள் சமுதாயத்திற்கு இந்த கோரிக்கைகளை நான் வென்றாலும் தோற்றாலும் உங்கள் மக்களுக்கு கோரிக்கைகளை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 6 மாதத்திற்கு நான் செய்து தருகிறேன் என்ற உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இந்த 2 கட்சிகள் என்ன இருந்தாங்க? ஆக இன்றைக்கு புதியதாக வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் அண்ணாமலை தலைமையிலேதான் இந்த 2026 ஒரு ஆட்சி அதிகாரம் அமர வேண்டும். ஒரு நல்லவர் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும். ஜிதிரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிதிரி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.